இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற படம் ஜான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார். ரொம்ப நல்ல படம். ஹர்பஜன் சிங், லாஸ்லியா, அர்ஜுன் சார், அப்புறமா சதீஷ் எல்லாருமே பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல யூத்துக்கான படம் மட்டும் இல்லை, எல்லோருக்குமான படம், ரொம்ப நல்ல படம், எல்லாராலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுதான், ஸோ ஆடியன்ஸோட பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டருக்கு வரோங்கிறதே பெரிய இதுவாக இருந்தது. ஏன்னா மாஸ்டருக்கு அப்புறம் பெருசாக நம்ம தியேட்டருக்கு போகாத சுச்சுவேஷனாக இருந்தது. அப்படி இப்போ அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படமும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் தியேட்டரில் வந்து மாஸ்கோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அது அர்பன் சிங் பயங்கர ஜாலியாக இருந்தது. ஏன்னா ஒரு நிறைய காசிப்லாம் கேட்போம்ல, சும்மா நடிகர்கள்லாம் வேறு நடிகர்கள் பற்றி கேட்டிருப்போம். இதில் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் பற்றிலாம் கேட்டு, சச்சின் எப்படி, தோனி எப்படி, இந்த மாதிரிலாம் கேட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. அதான், ஆமாம் ஆமாம். இல்லை ப்ரோ, அது என்னென்னா, நாங்கள் வந்து படம் வந்து ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அந்த டைட்டில் தான் அந்த, ஏன்னா அந்த கதைக்கு அந்த டைட்டில் எவ்வளோ முக்கியங்கிறது கண்டிப்பாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நாய் ஃபுல்லாக நடிச்சிருக்கு அண்டு நிச்சயமாக அந்த டைட்டிலுக்கு நியாயம் சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நம்புகிறோம். அண்ட் கண்டிப்பாக ஒரு லெஜண்ட் வடிவேல் சாரோட மிகப்பெரிய ஃபேனுங்கிற முறையில் நிச்சயமாக அந்த படத்துக்கு அந்த டைட்டிலுக்கான நியாயம் சேர்ப்போம். இல்லை, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க, நாங்கள் வச்சுருக்கோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கேட்டாங்க. அப்படி என்னென்ன ஒன்றே ஒன்று நாங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டாப்பிக்கே ஆரம்பிச்சிது. அதனால் மட்டும்தான் எங்களால் இது பண்ண முடியல. ஒருவேளை நிச்சயமாக படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இது வந்திருந்ததுன்னா நம்ம இது பண்ணியிருந்தோம். படம் பூரா நாயசேகர் நாயசேகர்னு சொல்லி எடுத்துட்டோம். ஸோ எந்த வகையிலும் மாற்ற முடியாத சுச்சுவேஷன் இருந்த காரணத்தினால மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணோம். அது அவங்க தரப்பில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி, ஆமாம், சுமூகமாக பேசி தான் இது பண்ணியிருக்கு. பட் என் நானும் சொல்கிறேன், நிச்சயமாக அது நாயசேகர்னா அது வடிவேல் சார் தான். நானும் வந்து அவருடைய மிகப்பெரிய ஃபேனுங்கிற முறையில் இதை சொல்லிக்கிறேன். யா, நல்லா வந்திருக்கு, நிச்சயமாக நல்லா இருக்குது. அதான் மக்கள் இவ்வளோ நாள் கழித்து தியேட்டருக்கு வந்து இவ்வளோ பேர் பார்க்குறதே எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய பேர் வரணும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. என்னோடய சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அண்ட் படம் ஃபுல்லாக நானும் பார்க்கல, இன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ கிளைமேக்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்துச்சு. பொண்ணுங்க பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜ் கடைசியில் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் பார்த்தீங்களா? பாருங்கள். நெக்ஸ்ட் குகுல் குட்டப்பா மூவி வந்து முடிய போகுது, அது முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் அதுவும் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறோம். ஸோ மற்ற மூவிஸ்லாம் இதுக்கப்புறம் சொல்லுவாங்க. பாஜி சார் கூட நான் இன்னும் பேசலை. நானும் இப்போ தான் மூவி பார்த்தேன். ஸோ இனி தான் இப்போ தான் இந்த உங்கள்கிட்டலாம் பேசிட்டு போயிட்டு தான் அவரோட பேசணும். நல்லா இருந்தது. அவர் வந்து ஆ அம்மாவா? இல்லை, அங்கே ஃபுல் லாக்டவுன் ஸ்ரீலங்காவில், பார்க்க முடியாது. சாரி, ஸ்கிப் இந்த க்வெஸ்சன். ஓகே, பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர்றதா இருந்தது. ஸோ எல்லாருமே பிஸியாக இருக்கிறதால வர முடியல. இன்றைக்கு வந்திருப்பாங்க இல்லைனா. வணக்கம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போது முதல் ஷோ நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாகவும், டெஃபினட்டாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் கவர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கண்டென்ட்டாகவும், இன்றைக்கி சோஷியல் மீடியாலேயும் சரி, இன்றைக்கி சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் நம்ம அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கண்டென்ட் தான் இன்றைக்கி இந்த படமாக வந்திருக்கு. நிச்சயமாக பார்த்துருப்பீங்க நீங்களும். டெஃபினட்டாக ஒரு நல்ல கண்டென்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நிச்சயமாக இது தேவையான ஒரு படமும் கூட, ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. என்னங்க? லாஸ்ட்லியாக ரொம்ப ஒரு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. ரொம்ப ஒரு சியர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு ப்ளசன்ட் லுக் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் கிடச்சிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. பாஜியை பற்றி சொல்லணும். பாஜி வந்து எஸ் டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஒரு தமிழ் படத்தில் அதுவும் ஒரு லீட் ரோலில் பண்ணும்போது எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு சூழலுங்க. அர்ஜுன் சாரோட ஜஸ்டிஃபிகேஷன் இந்த படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவருடைய ரோல் வந்து அந்த ஒரு செகண்ட் ஆஃபில் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ரொம்ப இம்பாக்டாக இருக்கக்கூடிய ஒரு ரோல். அஸ் யூஷுவல் அவர் சொல்ல வேண்டியதே கிடையாது, ரொம்ப பிரமாதப்படுத்திருக்காரு. ஒட்டுமொத்த குழுவுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நல்ல படமாக அமையும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸான ஒரு படம். அதுவும் சமுதாயத்தில் பெண்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு படமாக அமையணும். பெண்ணும் வந்து ஆணும் வந்து சமம்ன்ற மாதிரி ஒரு கண்டென்ட் அது. நிச்சயமாக ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படமாக அமையும். நல்லா தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. லாஸ்ட் ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த அர்பவீன் சிங்கெலாம் கொஞ்சம் செட் ஆகலை இந்த மூவிக்கு. ஏன்னா ஏஜினால் அவங்க செட் ஆகலை.
மற்றபடி அர்ஜுன் சார் வந்துட்டு செம்மையாக நினச்சிருந்தார் இந்த படத்தில். லாஸ்ட்டில் தான் வந்தார், ஆனால் அவர் லாஸ்ட்டில் வர டைம்லாம் ஃபுல்லாக நல்லா இருந்தது. மெயினாக மெக்கானிக்கல் பாய்ஸ் இந்த படத்தை பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்லாவே தந்துருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப்பும் காமெடி பாலா, அதுக்கப்புறம் சதீஷ் பின்னிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்டர்ஸு மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, டைரக்ஷன் நல்லா இருக்குது, நல்ல படம் விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, லாஸ்ட்லேயே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சதீஷ் பாலா இருக்கிறது ரொம்ப ப்ளஸ்ஸு, நல்லா காமெடியாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து. இதில் வந்து நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க, அதனால் ரொம்ப நல்லா விறுவிறுப்பாக போச்சு, நல்ல கருத்து நல்லா இருந்தது. படம் வேறு, பெண்களுக்குரிய முக்கியத்துவத்தை பற்றி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உள்ள முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. சூப்பர், சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் வந்து விமன் ஓரியன்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வியாக இருக்குது. லாஸ்லி ஆகட்டும், சதீஷ் ஆகட்டும், ஹர்பஜன் சிங் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஐம் விஷிங் த டீம் வெரி ஆல் தி பெஸ்ட். ஒட்டி வருதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி இல்லை, ஸோ டக்கு டக்குன்னு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஏன்னா விமனுக்கு கன்வே ஆகிற மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, ஐ திங்க் திஸ் வில் டெஃபினெட்லி ரீச் சோ மெனி ஆடியன்ஸ். ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஒர்க்கட்டு, டைமிங்காக ரொம்ப நல்ல சிங்க் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, போரா இல்லை, ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். அதுதான் சொல்கிறேன், கடைசியோட ட்விஸ்டே வந்து அந்த கேஸ் வின் பண்ணது தான். ஸோ விமன் ஓரியன்டாக அந்த கன்வேயான மெசேஜ் வந்து ரொம்ப சுற்றி வளர்க்காம நேரடியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு, எல்லாருமே போய் பாருங்க, நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர் வந்து ரொம்ப நல்லா பார்க்குற படம் தான். ஸோ எல்லா தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். இல்லை காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது, சதீஷ் தீனா எல்லோரும் இருக்காங்கல்ல, ஸோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, காமெடிஸும் நல்லா இருக்குது. மெயினாக ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேர்ள்ஸ் பற்றி இருக்குது, ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே டெபியூட்டன்ஸ், ஹர்பஜன் சார், லாஸ்லியா, அப்புறம் எல்லாருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க, டெபியூட்டன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தியேட்டர் போய் பாருங்கள் முக்கியமாக. மியூசிக் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மியூசிக், அதுதான் படத்தில் ஃபுல்லாகவே ஹைலைட்டு. ஸோ மியூசிக்காகவே பார்க்கலாம், அந்தளவுக்கு இருக்குது மியூசிக். நான் கண்டிப்பாக 10 தான் கொடுப்பேன், பிகாஸ் நல்லா இருக்குது படம், ரொம்பவே நல்லா இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலியோடையும் பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போய் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இது சொல்லியிருக்காங்க, உமன்ஸோட ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் இஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எப்படின்னா அவங்களோட ஆக்டிங்கு, அவங்களோட லாஸ்ட்லியோட ஃபஸ்ட் படம், ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் போக போக அவங்களோட டெத்தை பற்றி விசாரி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக சும்மா அது ஆக்சுவலி அவரோட இதுன்றதுனால, அவரோட கெரியருன்றதுனால அதை வச்சு இது பண்ணலாம் அப்படின்றதுனால நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி திருந்தணும், அதுக்காக தான் எடுக்கிறது, அதை பார்த்து கற்றுக்கலாம்ல. நாலு பேர் உள்ளே வரவங்க கூட கிரிமினல்ஸாக இருக்கலாம், அதை பார்க்க பார்க்க அவங்களுக்கு தெரியும்ல, ஒன் டே அவங்களோட சிஸ்டர் அவங்களோட ஃபேமிலியில் யாரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்ல. இட்ஸ் வெரி நைஸ். அவர் தான் வந்து படத்தோட திருப்பமே ஆக்சுவலி. ஸோ அவரோட ஃபைட்டு, ஸோ அவர் பேசுகிறது, அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டெல்லாம் வந்து வேறு லெவல். ஆக்சுவலாக அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவரோட டைலாக்ஸ் தான் எல்லாமே இதில். ஸோ நல்லா இருந்துச்சு, ஆனால் அவரோட ஸ்டைல் வேறு, இவரோட ஸ்டைல் வேறு. ஆக்சுவலாக ஸோ படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹர்பஜன் அண்ட் லாஸ்லியா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட். லாஸ்லியாக்கு வந்து ஒரு டெபியூ மூவி, ரெண்டு பேருக்குமே ஒரு டெபியூ மூவின்னு சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த ஒரு லேகுமே இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்லியாவோட கேரக்டர் வாஸ் த மெயின், படத்தோட கருவே வந்து மையப்பகுதியே அதுதான். ஸோ அதை உணர்ந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. படம் ஆரம்பிக்கிறது ஒரு ஜாலியாக ஃபன்னாக போனாலும் டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ், பிகாஸ் சொசைட்டிக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் கிளைமேக்ஸில் வர அந்த கோர்ட் ஆர்குமெண்ட் சீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த நீர்கொண்ட பார்வையில் அஜித் சார் பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே. அதை தான் தட் ஒரு ஃபன் ஃபீல்டு மூவி, கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்னும் ஆழமாக டெப்த்தாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல். அதை தான் தட் ஒரு நல்ல என்டர்டெய்னிங் மூவின்னு சொல்லலாம் இது.
நல்லாவே சிங்க் ஆகியிருக்காரு சார். ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவருக்கு நிறைய டயலாக் டெலிவரி ரொம்ப கொடுக்கல, பட் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே நல்லா இருக்குது. லாஸ்ட்லியாக தான் சார் இந்த படத்தோட மெயினே, அவங்க அவங்களோட கேரக்டரை சுற்றி தான் இந்த கதையே, அதனால் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹர்பஜனோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. கதையோட ஒன்றி வர காமெடி ட்ராக் தான் சார் இது, வந்து தனியாக காமெடி ட்ராக்குன்னு கிடையாது, சீன்ஸோட ஒன்றி வராதில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சதீஷ்க்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் காமெடி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் சரி, அண்ட் சாங் சீக்வன்ஸ்லலாம் சரி, அண்ட் ஒரு முக்கியமான ஒரு கிரிக்கெட் மேட்ச் சீக்வன்ஸ்லையும் இப்போ சதீஷோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஹர்பஜன் லாஸ்ட்லியாக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காரு டேரக்டர். அது வந்து ஒரு அப்ரிஷியபிள் விஷயம் தான், அதை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ ஓவராலாக பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி வந்த ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணும், ஒரு ஃபன் ஃபீல்டு மூவியாக அது கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும். தேங்க்யூ.